आदित्याय सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च ராகவே கேதவே நமோ நமஹ. உலகெங்கிலும் வாழும் வேதிக் கேஸ்ட்ரோ நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்கள். வாராந்திர ராசி பலன்கள் 18 ஜூலை 2021 முதல் 24 ஜூலை 2021 வரை உண்டான வாரத்திற்கு. இந்த வாராந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரக நிலவரம்னு பார்த்தேன்னா பெரிய மாற்றங்கள் ஒரே ஒரு மாற்றம் மட்டும்தான். கடகராசியில சனியின் வக்கர பார்வையில இருக்கிற செவ்வாய் சனி பார்வையை விட்டு 20ஆம் தேதி அன்னைக்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த ஒரு பெயர்ச்சி மட்டும்தான் பெரிய பெயர்ச்சி. இதனால பல பெரிய மாற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களை தேடி வருகின்றது. அனைத்து ராசியினருக்குமே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நல்ல விஷயம் நடக்க போறது. சங்கடங்கள் இருந்தாலுமே இந்த நல்ல விஷயங்கள் நடக்கிறதுனால சங்கடங்கள் பெரிதாக உங்களை பாதிக்காத வண்ணம் கிரக நிலவரம் சாதகமாக இருக்கு. இந்த வாரத்திற்கு உண்டான சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகள் வரிசையில மீன ராசி முதல்ல இருக்காங்க. வார ஆரம்பத்தில் 19ஆம் தேதி மதியம் 3 மணி 17 நிமிடம் வரை மீன ராசிக்கு சந்திராஷ்டமம். அதற்கு பிறகு மேஷராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பித்து 19ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி மாலை 5 மணி 28 நிமிடம் வரை நீடிக்கின்றது. அதற்கு பிறகு ரிஷபராசிக்கு ஆரம்பித்து 21ஆம் தேதி சாயந்தரம் 5 மணி 28 நிமிஷத்துக்கு ரிஷபராசிக்கு ஆரம்பித்து 23ஆம் தேதி இரவு 8 மணி 44 நிமிடம் வரை நீடிக்கின்றது. ஸோ 23ஆம் தேதி சாயந்தரம் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 8 மணி 44 நிமிஷத்துக்கு மேலே மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம் துவங்கி அது அடுத்த வாரம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது. இந்த ராசி நண்பர்கள் மீனம் மேஷம் ரிஷபம் மிதுனம் ஆகிய நண்பர்கள் சற்று எச்சரிக்கையோடு இருக்கிறது கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு என்ன பலன்னு இப்பொழுது பார்ப்போம். விருச்சிக ராசி. விருச்சிக ராசியில பிறந்தவாளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வார ஆரம்பம் சற்று செலவினங்களை தரக்கூடிய நாட்களாக இருக்கும். 18, 19 ஆகிய நாட்கள் செலவினங்களை தரும். அது மனச்செலவினங்கள் அது அல்லது பண செலவினங்களாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டால் விரயஸ்தானத்தில் சனி சந்திரன் இருந்து கொண்டு சனி மற்றும் குருவின் பார்வையில் வராரு. அதே சமயம் ராசிநாதன் செவ்வாய் சனி பார்வையை விட்டு வெளியில வந்துட்டாரு. குரு பார்வையிலேருந்து உங்க ராசியை பார்க்கறாரு. இதனால உங்ககிட்ட கொஞ்சம் சுறுசுறுப்பு அதிகரிக்கிறது மட்டும் இல்லாம சட்டு சட்டுன்னு கோபம் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. சற்று கவனத்தோடு இருந்துக்கிறதும் கொஞ்சம் கண்ட்ரோல்டா இருந்துக்கிறதும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். ராசிக்குள்ள சந்திரன் 19ஆம் தேதி அன்னைக்கு பெயர்ச்சி ஆனதுலேருந்து உங்களுக்கு சந்திரமங்கள யோகம் ஏற்படுகின்றது. சந்திரன் சனி செவ்வாயின் பார்வையில வராரு. அதனால நீச்ச சந்திரன் உங்களுக்கு லாபத்தை தருவாரு. ராசிக்குள்ள வந்து லாபத்தை தருவாரு. பண வரவை ஏற்படுத்துவாரு. சந்தோஷத்தை கொடுப்பாரு. நெடுநாட்களாக சந்திக்காமல் இருந்த நபர்களை சந்திப்பதற்கு மனதிற்கு பிடித்த நபர்களை சந்திப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இந்த நாட்கள்ல ஏற்படும். அதாவது எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா 19 முதல் 21ஆம் தேதிக்குள்ளார. 21ஆம் தேதி அன்னைக்கு சந்திரன் உங்க ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாகி புதனோடு வேதை பொருத்தம் ஏற்பட்டு தனலாபத்தை அதிகப்படுத்துவதற்கும் குடும்பத்தில் நல்ல விதமான நிலைப்பாடை எடுப்பதற்கும் உண்டான யோகத்தை தராரு. அதனால இந்த வாரம் உங்களுக்கு நன்மையை தரும். ஏன் அப்படின்னு கேட்டால் 23ஆம் தேதி அன்னைக்கு உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆகிறதுனால உங்களுக்கு பணவரவும் ஏற்படும். தொழில் முன்னேற்றம் வியாபாரத்தில் வளர்ச்சி அறிவு சார்ந்த விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு உண்டான யோகம் ஏற்படுவதல் இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் 19ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிச்சதுன்னா 26ஆம் தேதி வரைக்கும் நோ லுக்கிங் பேக் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் தான் உங்களுக்கு. ராஜயோகத்தை பெறக்கூடிய நாட்களாக இருக்கும். வேலை தேடி கொண்டிருக்கும் இளம் விருச்சிக ராசி நண்பர்கள் அனைவருக்குமே சந்தோஷமான செய்திகளை எதிர்நோக்கும் நாட்களாக இருக்கும். தொழில் வியாபாரம் அலுவலகம் போன்ற விஷயங்கள்ல இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தொழில் மேன்மை ஏற்படும். புதிய நபர்களை சந்திப்பது அந்த நபர்களால் உங்களுக்கு லாபங்கள் பெருகுவது போன்ற நல்ல விஷயங்களும் ஏற்படும் சூழ்நிலை இருக்கு. சட்டு சட்டுன்னு இது நாள் வரைக்கும் கோபப்பட்டு இருந்தவங்கள்லாம் இந்த வாரத்துல
சட்டுன்னு கூலாகக்கூடிய நல்ல செய்திகள் வரதுனால உங்களுக்கு டென்ஷன் குறைவதற்குண்டான சூழ்நிலை சாதகமாக இருக்கு. குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த ஒரு ஸ்டிஃப்னஸ் குறையறதுக்கு உண்டான நேரம் இது. குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரமாகவும் இருக்கிறதுனால குழந்தைகளால் இருந்து வந்த மனக்கவலைகள் குறைவதற்கு துவங்கும். ஆனால் 100% ரிமூவ் ஆகுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. கொஞ்சம் மனக்கவலை இருந்துட்டு இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், சனியின் பார்வை 5ஆம் இடத்துக்கு இருக்கிறதுனாலையும், அந்த 5ஆம் இடத்து அதிபதி வக்கரமான 4ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் குழந்தைகளை பற்றிய மனக்கவலைகள் இருந்து கொண்டிருக்கும். 100% இருக்காது, ஒரு 40% இருக்கும். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். குழந்தைகளால் இருந்து வந்த மனக்கவலைகள் ஓரளவுக்கு குறைஞ்சாலும் குழந்தைகளின் வளர்ச்சி சாதகமாக இருக்கும். திருமணமாகி இருக்கும் இளம் திருமணமான பெண்களுக்கு குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுவதில் சற்று குழப்பம் ஏற்படும் சூழ்நிலை இருக்கு. மருத்துவ உதவியை நாடுவது அவசியமான ஒன்றாகும். இளம் ஆண் பெண்கள், திருமண வயதில் இருக்கும் இளம் ஆண் பெண்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடுவதற்குண்டான யோகமான காலமும் ஆரம்பமாகிவிட்டது. இனிமேல் உங்களுக்கு திருமண தடை இருப்பதற்கு வாய்ப்பில்லை. அதனால தைரியமா சந்தோஷமா இருங்க. மனதிற்கு பிடித்த நபர்களை சந்திக்கிறதுனால சற்று நிதானத்தோட கையாள்வது நல்லது. அவசரப்பட்டு மனசுல இருக்கிற எல்லா ரகசியத்தையும் கொட்டக்கூடிய சூழ்நிலை இருக்கு. கண்ட்ரோல்டா இருங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பேச்சை தொழிலாக கொண்ட அரசியல் துறை சார்ந்தவர்கள், பொது வாழ்க்கையில் ஈடுபட்டுள்ளவங்க, வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், இவர்களுக்கெல்லாம் வாக்கு சாதுரியம் மேன்மை அடையும். வாக்கு சாதுரியத்தினால் மரியாதை கூடும். சேல்ஸ், டைரக்ட் சேல்ஸ்ல இருக்கிறவங்க, என் டு என் பாயிண்ட் ஆஃப் சேல்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் அபரிமிதமான வளர்ச்சி ஏற்படக்கூடிய நல்ல செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. டைரக்ட் டு கஸ்டமர்ஸ் ஒர்க் பண்ணுற கஸ்டமர் வீட்டில் போயிட்டு சப்போர்ட் பண்ணுறவங்க, கஸ்டமர் சேல்ஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அதிகப்படியான சந்தோஷத்தை தரக்கூடிய மதிப்பு கூட்டுதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ யூ வில் பி வேல்யூடு ஹை. அதனால உங்களுக்கு நல்ல மரியாதை கிடைக்கும். அலுவலகம் சார்ந்த விஷயத்தில் வியாபாரிகளுக்கு அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும். அதனால் அலைச்சல்னால லாபம் இருக்குமா அப்படின்னு கேட்டால் அது ஓரளவுக்கு தான் இருக்கும். பெருசாக லாபம் இருக்காது. ஆனால் செலவினங்களும் கட்டுக்குள் இருக்கும். இப்போதைக்கு கட்டுக்குள் இருக்கும். ஆனால் செலவினங்கள் வரக்கூடிய நாட்களும் இருக்கு. கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசியில் பிறந்தவாளுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் மட்டுமே இருக்கிறதுனால, இன்ஃபேக்ட் சொல்ல போனால் நீங்கள் பரிகாரமே பண்ண தேவையில்லை. குலதெய்வ வழிபாடும் உங்கள் வீட்டில் இருக்கும் நடமாடும் தெய்வமான உங்களின் தாயாரின் ஆசீர்வாதமும் இருந்தாலே இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நன்மைகள் மட்டுமே நடக்கும் வாரமாக இருக்கும். மனச்சங்கடங்கள் இல்லாத வாரமாக இருக்கும். ஓ